சரி, நான் இந்த அக்கா வந்து ஹஸ்பண்ட் அண்ட் சைல்டு ஆல்சோ இஸ் பிலீவ் தட் சிஸ்டர்ஸ் ஆல்சோ சம்டைம் தே யூஸ் டு டாக் வெல், சம்டைம் டு ஹாவ் சம் ப்ராப்ளம் ஆல்சோ எவ்ரிவேர் இஸ் தேட். ஸோ ஐ ரிக்வஸ்ட் ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட் இஃப் யூ கிவ் ஹெல்ப் டு ஹயர் அண்ட் இட் இஸ் வெல் அண்ட் குட். உங்களுக்கு உதவி தான் நல்லது, கீழே விழுந்து கீழே கால் கீழே போயிட்டு ஐயா நடக்க முடியாது. உங்களுக்கு கவர்மெண்ட் வந்து சின்ன கவர்மெண்ட் கொஞ்சம் பைசா எங்கத்தோ அச்சே, பைசா தேங்கத்தோ பைசா தேங்கத்தோ அச்சே, சான் வார்த்தை சங்கலா வார்த்தை ஓயே பைசா தேங்கத்தோ அச்சே. முன்னாடி எழுதி கொடுத்தவங்களுக்கு வந்ததா, ஒரு ஆட்டை எழுதி கொடுத்தவங்களா எழுதி கொடுக்கலையோ? வரல, அப்ப எழுதி விடுவோமா? வரதா பைசா இருதா? யார் எழுதி கொடுத்தா வந்தது? நம்ம எழுதி கொடுத்தோமே, அது வரல. எல்லாரும் போய் வரதுல, அதான் உங்களுக்கு வரல. எவ்வளோ? 1000 ரூபா வருமா? சரி சரி சரி, அது வரதுல. ஏதாவது ஒண்ணு வந்தாலும் வராது, வீடு தொட்டு ஏதாவது ஒன்று இருந்தாலும் வராது. வீடு இல்லை, இப்போ இப்போ அந்த இது வெளியே பண்ண பெரியமா இருக்குல்ல, வெளியே பண்ண பொண்டாட்டியோட அக்கா, அவளுக்கு நான் எழுதி கொடுத்தது வருது 1000 ரூபா. முன்னால் நிறைய பேரை கூட்டு போய் எழுதி கொடுத்தேன் தெரியுமா, ஆத்தார் கடலில், அது வருது. ஏன்னா அவங்களுக்கு புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை. கேளுங்க, அதான் இவங்களுக்கு புருஷன் இல்லை, பிள்ளை இல்லை, மற்றபடி இவங்களுக்கு ஒரு வசதி இல்லைல்ல, வீடு வாடகை. அதனால் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல அக்கா விடுனாலும் அக்கா பார்க்காங்கன்னா வசதி இருக்குன்னு நினைப்பாங்களா? அப்படி போடுங்க, எல்லாரும் அப்படித்தான்க்கா, நம்ம இருக்க வேண்டிய இடத்துல இருக்கணும். இப்போ பாருங்க, இவ்வளோ வீடு வாசியாக இருக்கு, நான் தான் தூக்க யார் இல்லை பாருங்க, தூக்க முடியல எனக்கு வயசாயிட்டு. கேளுங்க, அதுக்கு தான் நான் பாப்பாங்குளத்தில் போய் நான் வீடு கட்ட போறேன், வீடு கட்ட போறேன். இருபது சென்ட் இடமெல்லாம் தெரியாமல் கொடுத்துட்டேன் கல்யாணம் முடிக்கல. அந்த இடம் இருக்கு 2 லட்சம், பாத்திரம் போட்டால் கலாண்டு போயிட்டாலும், பாத்திரம் பூரா எடுத்துகிட்டு போயிட்டாலும், ஒரு பீரோல் வாங்கி கொடுக்கலாம்ல எங்கள் அப்பா, பெரிய பெரிய பூசணி செட்டி. பிறகு எங்கள் அத்தை சொன்னால் ஒரு போனி, ஏன் போனி நடப்பாதை பற்றி ஒன்று நம்பி 2 லட்சம் பாத்திரம், புது புது செட்டி, இந்த சடங்குக்கு பால் காய்ச்சல், அவ்வளோத்தையும் கலாண்டு போயிட்டாங்கன்னு அந்த வீடு எனக்கு எழுதி வச்சு. நான் பூட்டி போட்டிருந்தானே இவனும் கலவம் போல, பீரோல் தந்தேன், 2 லட்சம் பாத்திரம் போயிட்டு. எங்கள் அத்தை மாமா பார்த்தா எவா தூட்டு பண்ண, நமக்கு என்ன தெரியும், பொது வீடாக இருக்கல, பொது வீடாக இருக்கல பொது வீடா இருக்கு. வேறவா பார்த்தா எங்க அத்தை மாமாவை எல்லாம் வர, எல்லாரும் வர, யாரும் சொல்ல முடியும், கண்ணால பார்த்தா தானே சொல்ல முடியும் யாரும் தூட்டு போனேன் பார்க்கலாம். யாரும் போனது போன புது சட்டி ஏழே நாள கல்யாணம் முடிச்சு அனுப்பிட்டோம், ஒரு நாள் கூட தண்ணியை கூட குடிக்கல. இங்க எங்க அத்தை ஏன் போனி நட பாதை பத்தி ஒன்னையும் நம்பி வரேன்னு கோபத்துல அங்கே கிடக்குது, எனக்கே தெரியாது. ஏன் பொருள் இப்போ யூஸ் பண்ணாங்கன்னா, இப்போ இந்த இது நான் வச்சு இப்படி கொண்டு போனது எனக்குள்ளதும் தெரியும், உங்களுக்குள்ள உங்களுக்கு தெரியும் தெரியும், இந்த மொபைல் நான் வச்சிருக்கேன் எனக்குள்ளதும் எனக்கு தெரியும், என் பாத்திரம் எனக்குன்னு தெரியல. அவ்வளோ கலாண்டு போயிட்டாலும் என்ன செஞ்சாரு, பாத்திரம் என் பத்திரம், என் பத்திரம் ஏண்டை கொடுத்தேன்னா எங்கள் மாமாட்ட சண்டை போடலாம், சண்டை கூட கொடுக்கல, ஏண்டை கொடுத்தா எவ்வளோ சொல்லி சண்டை போட்டு என் அத்தான் செத்து போயிட்டான். வந்த இடத்துல அந்த வீட்டு பத்திரத்தை கொடுப்பானாம்மா, பத்திரத்தையும் 20 சென்ட் இடம்லாம் கொடுத்துட்டேன்னு தெரியாமல் அது கூட பாதை வச்சு. இப்போ என்கிட்ட ஃபோனே பேச மாட்டேங்க, மைனி மனு எழுதி கொடுக்க போகிறான். நீ எப்படி எழுதி கொடுக்க பாத்திரம், என் வீட்டுக்காரர் ஒரு கசிக்கு எம்னான்னு எழுதி தெரியும், அவனை கைக்கில் வச்சுட்டு எலும்பு போடலான்னு பார்க்காளுங்க, எலும்ப போடலான்னு பார்க்காங்க. நான் பாரு வீடு கட்ட நாயா அலையுதேன், இந்த இடத்துக்கு அப்ரூவல் வாங்கணும். கேளுங்க, அதுக்கு தானே கெட்ட போய் சும்மா கிடையாது, இடத்துக்கு அப்ரூவல் வாங்கணும். இப்போ ப்ளூ பிரிண்ட்டுக்கு 4000, அங்கேயும் இங்கேயும் கொஞ்சமாக பாம்பேலாம் 30 லட்சம் கொடுத்தா உடனே எழுதிடுவாங்க, புக்கு கணக்காக வச்சுருப்பாங்க எழுதிடுவாங்க. பேர இங்கே அப்படி கிடையாது, நாய் படாத படம் விவோ பாரு, அங்கே பாரு, இங்கே பாரு, இந்த பேர் கொடுத்தா எப்படின்னு வீடு கட்டி கொடுத்துருக்கோம், அதுக்கு இன்றைக்கு 3000 கொடுக்கணும். பிறகு டிஓ ஆஃபீஸ் போகணும், எலக்ட்ரிக் ஆஃபீஸ் போகணும், சும்மா கிடையாது. வீடை கெட்டக்கில் பாதி உயிர் பேரும் போலுக்கு. இங்கே என் வீட்டுக்காரருக்கு ஒரு காசு கம்மியாக போகிறாங்க, அந்த வீடு பொது வீடாக இருக்குமா? வீடு நான் 5 வருஷம் பார்த்தேன், பழைய வீடு இதே போல் பெயிண்ட் கிண்டு அடிக்கணுமா வேண்டாமா? வீடு கட்ட முடியாது, எங்கள் வீடு எவ்வளோ பெரிய வீடு, காத்தப்புறத்து வீடு, வீடு காத்தப்புறத்துலலாம் வீடு கட்ட எவ்வளோ நாயா அலையுது பேர், வீடு எவ்வளோ பெரிய வீடு, பொது வீடாக இருக்குது. கேளு, கல்யாணம் முடிக்கல எவ்வளோ பெரிய வீடு தருமா? காத்தப்புறத்து வீடு, பொது வீடாக இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர் ஒரு காசுக்கு அம்மனை கல்யாணம் முடிக்கல எனக்குன்னு சொன்னாங்கப்பா, பெரியதா நல்ல வீடு, அப்பா அம்மா எழுதி கொடுக்கணும், தம்பி வந்தவன் கொடுன்னு சொல்லிட்டேன். 10 சென்ட் இடம், இவனால 10000 நஷ்டம். நான் அது எப்படி மூலையை பண்ணிடுவேன், 1000 பிடிச்சி விற்க முடியாது. பேப்பரில் போட்டுருவ, யூடியூப்பில் கிளிகளையும் கிடைச்சி, கேளு ஜெராக்ஸ் ஆண்டர் இருக்குது, யூடியூப்பில் போட்டுருவ, இல்லை வில்லங்க இருக்குது, எவனை வச்சானா போலீஸ் ஸ்டேஷன் கம்மியான போன்ட்டு
மைனு மானுக்கு எப்படி கொடுப்பாங்க? மாமா எழுதி வச்சா தானே கொடுப்பாங்க. மாமா பேர்ல இருக்கு செத்த சட்டியில் எல்லாம் ஏண்டதா இருக்கு, ஒரு மாதிரி கழிக்க முடியாது. கேளு, வீடு பார்த்தனா இதோட பெரிய வீடு, கெட்ட முடியாது, கெட்ட முடியாத நான் 5 வருஷம் நான் பார்த்தேன். புது வீடா இருக்கல, நீ எப்படி செலவழிப்ப? யாராவது மைனு சம்மதி போய் எனக்கு தானே கொடுத்தது, எங்க அத்தை மாமா நான் சண்டை போட மாட்டேங்க, மாமா கொடுத்தா இவன் கொடுன்னு சொல்லுவான். 10 சென்ட் இடமும் கொடுத்துட்டேன்னு ஒரு சென்ட் 40,000, 10 சென்ட் 400,000. இப்போ பேசவே மாட்டுக்கா, உங்க இது எப்படி அதே போல தான் எங்களுக்கு பேச மாட்டுக்கா, பேச மாட்டுக்கா. நான் யூடியூப்ல போடுறேன், பேப்பர் கடையா இருக்கு, அதில் போட்ட இது வில்லங்கா வீட்டுக்காரன கையில் வச்சுட்டு வாங்கிடலாம்னு பார்க்கா. எனக்கு தமிழ் தெரியாது, எனக்கு இப்போ பேர் தர இடம் வைக்கிறது தமிழ் தெரியாது. இப்போ அந்தருக்கா பாத்தியா, சத்யராஜ் கணக்கா இருப்பாரு வில்லன். என்ன செய்ய என் கதையெல்லாம் என்ன செய்ய, ஒரு காசியம் ஒரு பைக் ஓட தெரியாது, தமிழ் தெரியாது. நான் எடுக்க என் வீட்டுக்காரனை பற்றி பேசுவேன், உனக்கு என்ன என் இடத்த பத்தி கொடுத்துட்டோம்னா நான் சொல்லுவேன், எவனும் கிழிக்க முடியாது. நான் நல்லவளுக்கு நல்லவா, நல்லவளுக்கு அம்மா, நல்லவளுக்கு நல்லவா. நான் எடுக்க தான் செய்வேன், நான் சொல்ல தான் செய்வேன். என் தம்பி தானே கொடுன்னு சொன்னான். இப்போ எனக்கு இன்னொரு 10,000 வேணும். இப்போ ஒரு ஆளை பிடிக்கணும், நான் எவ்வளோ முளைன்னு பிள்ளை சொல்ல மாட்டேன். அவளுக்கு உஷாராக கேட்டுக்கிட்டு இருப்பாள், எல்லாரும் தெரியுமா என்ன தெரியலாம். என்ன செய்யணுமோ செஞ்சுனா, நான் படித்தவா, எனக்குன்னு உரிமையான விடுது. 2 லட்சம் பாத்திரமா பாதை பற்றி ஒரு நாள் கூட வைக்காது. நான் என் தம்பி பாத்திரம் வாங்கி தரலாம், அந்த வீடு எனக்கு தான். அதுக்கு 2 லட்சம் கொடுப்பேன், எனக்கு வீட்டு எழுதி வீடு. அதே என் பத்திரத்தை வாங்கி கொடுப்போம், அவன் கிட்ட பேச மாட்டேங்க, புரிஞ்சுட்டேன். என் கையில இருக்கட்டும் வருவாயில் புது வீடாகிட்டு இப்போ அந்த வீடு எனக்குன்னு பேசுறேன், புரியுதா? 2 பேர் இருக்கான். இப்போ மூத்தவனுக்கு நல்ல வேலை வாங்கி வச்சுட்டாங்க. இந்த சின்னவே என் வீட்டுக்காரன் 1000 ரூபா சம்பளம். அப்பவுமே எங்கள் அம்மா எழுதி வச்சிருக்கலாம்லாமா, எழுதி வச்சு என் சாவியை கொடுத்தா 2 லட்சம் பாத்திரம் எல்லாம் போயிட்டுக்கிறேன்னா. ஒரு நாள் கூட நான் பாத்திரம் தான் பழங்களை கிளவு, ஒரு நாள் கூட பாத்திரக்களை பார்த்து வச்சு நான் என்னத்த படித்தேன். ஒரு பீரால் வாங்கி என்ன கொடுத்துருக்கோம், 80 பாத்திரம், இவ்வளோ சட்டி, பெரிய சட்டி, பம்பர் இவ்வளோ சட்டி, 100 ரூபா 200 ரூபா 2 லட்சம் இருக்குக்கா பாத்திரம், 2 லட்சம் இருக்கும் பூசணி, 80 பெருமையா மாவிடிக்க இறக்குங்கண்டா. ஒரு நாள் நான் ஒரு தண்ணி குடிச்சாலும் கூட கண்ணா விளங்க மாட்டா, தூட்டு போனா நாசமா தான் போ. நம்ம மேல தப்பு, நம்ம வந்து இவ்வளோ பீரல் கொடுத்துருக்கோம். இந்த வீட்டை எனக்கு எழுதி வச்சிருந்து பூட்டி போடணும், எவ்வளோன்னு தரப்பட பொது வீடா போனால் யாரும் சொல்ல முடியும், கண்ணால் பார்க்கலாம் அங்கே கிடக்கும். இப்போ வேற எச்சிக்கால பிள்ளை இப்படி உயர எழுத்து வச்சிருக்கான, எவ்வளோ நாசமாக போவேன். இப்படிலாம் உயர எழுத்து வச்சிருக்கான், அருவா எல்லாம் 10 லட்சம் இடம், 5 லட்சம் கேட்கும். அடுத்த அவன் பொருளுக்கு இப்படிலாம் ஆசைப்படுதான், இடம் பூரா பக்கத்தில் வீடு கட்டியிருக்கான், இடிச்சு இடிச்சு கட்டியிருக்கான். கெட்ட பிறகு இடிக்க முடியாது, தப்பு பண்ணிட்டேன், சரி நீட்டு வச்சான், காம்பவுண்டு போட்டுருக்கணும் வா போச்சு. இப்போ எங்கள் அம்மா 4 லட்சம் கேளு, 4 லட்சம் தந்தது எங்கள் அம்மா எங்கள் அப்பா. நான் அதையாவது காப்பாற்றணும், ஒரு தடவை நட்டு வச்சாமன்னா 3 லட்சம் செலவழிச்சாலும் எடுக்க முடியாது. இப்படி போயிட்டே நான் என்ன செய்ய சொல்லு, ஆம்பளை சரியில்லை இல்லை என்னத்துக்கு அவன் ஒரு காசு ஓவிட்டுக்காரன்னு ஒரு காசு சொல்லக்கூடாது. ஒரு ஆம்பளை திறமையாக இருக்கணும், கட்டன் டேட்டாக பேசணும், பொம்பளை பேசணும் அப்படி தான் சொல்லுவாங்க அக்கா. ஒரு இடமோ ஏதோ ஆம்பளை கூடையே குறைய அண்ணன் தம்பி இருக்காங்கன்னா கேளு, அண்ணன் தம்பி இருந்தால் கூடையே குறைய நீ வச்சுக்கோ அப்படின்னு சமமாக பிரிக்கும். நீ 10,000 தின்னு அக்கா 1 லட்சக்கணக்கில் எவன் இடத்தையும் எவனும் விட முடியும், எனக்கு பெரிய இவனால எவ்வளோ நஷ்டம். இப்போ யாராவது ஒரு ஆளை போய் பார்க்கணுச்சுக்கோ, ஆனால் இதை மட்டும் பார்த்துக்கோக்கா. உலகத்தில் சொல்லதே நமக்குன்னு ஒரு கிளாஸ்னாலும் நமக்குன்னு ஒரு தண்ணி இருக்கணும், நமக்குன்னு கிழிஞ்ச துணினாலும் நமக்குன்னு ஒரு துணி இருக்கணும், நமக்குன்னு ஒரு குச்சில் விடுனாலும் நமக்குன்னு இருக்கணும், பிள்ளை பிறந்தாலும் 2க்கு 2 இருக்கணும், 2 அடுத்த வீட்டு தண்ணியும் அடுத்த வீட்டில் இருந்தாலும் எனக்கு என்ன சொல்லுதா சொல்லு, நம்ம உரிமையானது விட்டு கொடுக்கூடாது. ஒரு காசையும் ஆம்பளை இவனை கையில் வச்சுட்டு எழுதலாம்னு பார்க்க, வீடு கட்ட முடியாது. நான் ஆம்பளை உனக்கு அலையுதேன், வீட்டு இடம் வாங்குவேன்னு 3000 கொடுத்துருக்கு, இடம் வாங்க 10,000 ஒரு ஆள்கிட்ட கொடுத்துருக்கு, சும்மா கிடையாது. வீடு முடியும் இடம் வீடு கட்டக்கே எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? இன்னும் 2 LIC இருக்கு, 2 நகையை விற்கணும், இடத்த விற்கணும், என்ன கஷ்டப்படுகிறது. சகமாக அங்கே தாராவியில் ஒரு வீடு இருக்கு, எங்கள் அத்தை மாமா எங்களுக்கு கொடுத்தேன், 30 லட்சம் அவ்வளோ அழகாக கிட்டுனேன். காண்டாக்ட் விட தான் நம்ம பேச முடியாதான், காண்டாக்ட் விட இல்லை, கூட ஒரு இப்படி கம்பி வச்சா தான் நல்லாயிருக்கும். வையஞ்சனே மானம் அடிக்க வந்துட்டானுவ, எப்போ மேலே இவ்வளோ ஸ்லோப்பு போட தான் கூட ஒரு கம்பி வச்சானே வைக்க முடியன்ட்டு, அவனுக்கு வேலை கூடும்ல ஆளை கூடும் சொல்லிட்டு கீழே விழுந்துட்டான். ஒரு சின்ன பழச்சேன், என் மாவனை அடிக்க வந்துட்டான், காண்டாக்ட் விட்டா நம்ம கட்டினா இஷ்டப்படி கட்டணும், அதுதான் காண்டாக்ட் விடலை. பைசா வேணும், இதெல்லாம் கொஞ்சம் கெட்டி கட்டி கூட விடலாம், 5 லட்சம் கொடுத்தாம டக்குன்னு பைசாவுக்கு எங்கே போவேன்னு என்ன பார்க்கம்னா, எவனா சிமெண்ட் முடி அவன் கொடுப்பான் பாரு, இப்படி கம்பி அவன்கிட்ட இடத்த எழுதிடலான்னு பார்க்க. என்ன சொல்கிறா, நீ சிமெண்ட்டு கூட 3 லட்சமா 4 லட்சம் பொருள் கூட நான் இடத்த எழுதி கொடுத்தேன், எப்படி வீடு கட்ட கட்ட இடமும் 10 15 நாள் என் பேரில் இருக்குது, அவள் எழுதி கொடுத்துருவேன். மீது 4 லட்சம் கொடுத்தா கூட அல்லது இன்னொரு 4 லட்சம் வேற ஒன்று கொடுத்துடலாம். என்ன சொல்கிறத வச்சு இவனுக்கு கடன் அடைக்கணும், கடன் நடக்க வீட்டுக்காரன் அனுப்பிட்டேன், 10 லட்சம் இடம் பாரு, ஒரு சென்ட் ஊருக்குள்ளே பேர் பியாதியில் போனோம், இப்படி வச்சுட்டானே 5 கம்பியை நாசமாக போவேன் சொல்லு, 10 லட்சம் இடம், 5 லட்சத்துக்கு போது என்ன செய்ய, கம்பி கொஞ்சம் பக்கத்தில் போனால் தலையை இழுக்குமா, இது பக்கத்தில் போனால் தலையை இழுக்குமா, அப்போ ஏன் வாங்குவான், இன்னொரு இடத்துல வைக்க போகிறான். இப்போ நான் மீன் இங்கே இருக்குல்ல, அது எங்கே
முக்குடலுக்கு போய் எலக்ட்ரிக் ஆபீஸ்ல எழுதி கொடுக்கணும். எனக்கு வீடு கட்ட போற, அதனால இப்படி கம்பி வச்சிருக்கா, எனக்கு வீடு கட்ட முடியாது, எடுக்க சொல்லுங்கன்ட்டு எங்க சொல்லுதான். மேலே கடையில அந்த கம்பி நம்ம எங்கெங்க வைக்கோமோ, கம்பி வச்ச பிறகு எங்கெங்க வைக்கோமோ அவ்வளவு செலவழிக்கணுமா, புரியுதா? இப்ப இந்த கம்பி நான் வச்சுதான் வச்சுக்க, இடத்துக்கு நம்ம எழுதி கொடுத்தோன்னு வச்சுக்கோ, இந்த கம்பி இப்படி ஓடி கொண்டு தானே வேற இடத்துல வைக்கணும், அவ்வளவுக்கு நம்ம பைசா செலவழிக்கணும். ஒரு வேலைக்கு ரெண்டு பேர் காம்பவுண்ட் போடாம போய்ட்டு, அதே போல இந்த தோட்டம் பேர் 10 லட்சம் பேர் அப்பவுமே காம்பவுண்ட் போட விளைஞ்சி பூவும் பாதி ஆதி அப்படி குட்டாச்சு, புரிஞ்சுட்டா? எல்லாம் பாதி போயிட்டு, அது நம்ம நம்ம இருக்கவங்க ஒழுங்காக இருந்தால் சிறைக்கும் ஒழுங்காக தருவோம். நம்ம அடுத்தவள கொத்தான்னு சொல்லக்கூடாது, நம்ம காம்பவுண்ட் போட்டு வச்சோமா, வேலைக்காரங்க கூட நம்ம போன பிற போனோம், அப்படி வைக்கணும், புரிஞ்சுட்டா? உள்ளவர் கேட்டு வெளியவர் கேட்டு, புரிஞ்சுட்டா? அவங்களுக்கு நல்லது கிட்ட கொடுக்கணும், தேங்காய் பிறக்கிட்டா கொடு, என்ன வெளியில் வாங்காத அளவுக்கு தேங்காய், அப்படி நம்ம பண்ணணும். என்ன பண்ணுங்க, எனக்கு வயிறு எரிது, எவ்வளோ கஷ்டப்பட்டு வயிற்ற கட்டி போகும்போது 5 பைசா அப்போ வாங்கி போட்டது 23 வருஷம் இப்போ வாங்க முடியுமா? நேற்று டோஸ் கொண்டாருக்கேன் பிற தாரு, டோஸ் வாங்கி வந்திருக்காரு. எப்போ அங்கே புக்கு இருக்குப்பா, எனக்கு தூக்க முடியல, 10 பார்சல் பேப்பர் பூரா வாசிப்பேன், பேப்பர் என்னத்த இப்போ அங்கே போய் வாங்க போனோம், 11:30 அந்த இது ப்ளூ பிரிண்ட் ரெடி ஆகிட்டு வச்சு எலக்ட்ரிக் போர்டில் கொடுத்து விவோ ஆஃபீஸுக்கு போனேன். விவோ 2 மணி பேர் எனக்கு அதே தினம்னா வேலைங்க இந்த பேவிலைய பேர் கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போடு, எங்கள் அம்மா ஏதாச்சும் செலவுக்கு தரும், அது குழி கிடக்கு, இந்த மண்ணு ஒரு வண்டி 1500 ரூபானு தெரியாது, வெளியில வாங்க முடியாது மண்ணு. அப்ப இங்க இருந்து கொண்டு போலாமா, எங்க இடத்துக்கு? இங்க இடத்துக்கு டெம்போல கொண்டு போலாம், இல்ல பிடிக்க மாட்டானா, இல்ல போலீஸ், இல்ல இல்ல போலீஸ் போலீஸ் எல்லாம் பிடிக்க மாட்டாங்களா, இங்க என்ன பக்கத்துல அடிக்கலாம், அங்கன்னா பிடிச்சிட்டாங்க, அங்க என்ன பிடிப்பா, மணல் மண்ணு கொண்டு போல, எங்களுக்கு குழியா இருக்கு, தண்ணி பெருகும், அங்கதான் குளத்து மண்ணு ஏதாவது கிடைக்கான்னு பக்கம், அதுல இந்த கருப்பு மணல் இருக்காரு, பைசா பண்ணாலும் அதே அடிக்கணும். சின்ன செங்கல் இருக்குல்ல, செங்கல் உடஞ்ச செங்கல் இருக்குல்ல, அந்த இது உடஞ்ச செங்கல் இப்படி போடலாமா, கடையத்துல இருக்கு நிறைய அள்ளிக்கு வேணா, இதை போடலாமா, நிரப்பேன் நிரப்பேன் நிரப்பேன், வேற என்ன செய்ய முடியும், நிரப்பதுக்கு செங்க உடஞ்ச செங்கல் ராஜாட்ட கேட்கணும், ஒரு வண்டி இதுவும் என்ன அள்ளி போட்டு அது மேலே கொஞ்சம் மண்ணு போட வேண்டிய, தண்ணி பெருகிடும் பல்ல இடம்ல, நாங்கள் அங்கே கட்டணும் பார்த்தா அங்கே தண்ணி இல்லை, என்ன செய்ய டூஸ் கணக்காக இவ்வளோத்தையும் தூக்க முடியாம இவ்வளோத்தையும் கொண்டு அள்ளி வச்சிருக்காங்க, டூஸ் கணக்கு போகணும் கடையத்து, கேட்டு வைக்க பாட்டு போய் பாட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அள்ளி போகணும், தொட தொட கழுக்கையில் அணைச்சி, தொட தொட கழுக்கையில் அணைச்சி பேசுவோம், பாட்டு போய்ட்டு அனாலிசிஸ் கட்டி அனாலிட்டு ஃபுல் ப்ராப்ளம் கட்டு டிஸ்ட்ரிபியூட் அணி கட்டு இல்லை வைக்க பாட்டு போய் பாட்டு ஓகே கொஞ்சமாக பிரித்து வைக்கணும், அழகில் கறிக்கிறக்கு நினச்சி அழகில் கறி விட்டோன்னா பாய்.